பெண்களுக்கு மிகச்சிறந்த கனி வந்து பப்பாளி. பெண்களுக்கு சிறந்த கனி ரகங்கள்னு எடுத்திங்கன்னா ரெண்டே பழம் தான், ஒன்று பப்பாளி இன்னொன்று மாதுளை. மாதுளை நம்ம முதலே சொன்னோம், நிறைய இரும்பு சத்தை கொடுக்கும், சோகை போக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி பப்பாளி அவர்களுடைய கருப்பையை வலுப்படுத்தும். மாதவிடாய் துவங்கிய நாட்களில் இருந்து 10-12 வயதில் இப்போல்லாம் வந்து பெண்கள் பூப்படைய ஆரம்பிச்சிடுறாங்க. அதுவும் குறிப்பாக நகர்ப்புறத்தில் நிறைய வந்து இந்த மாதிரி மில்க் சாக்லேட்டு, இது மாதிரி நிறைய கோழி, பிராய்லர் கோழியெல்லாம் சாப்பிடக்கூடிய குழந்தைகள் வந்து இளம் வயதிலேயே 10 வயதுலேயே பூப்படையக்கூடிய தன்மை வந்துடுது. அப்போ அந்த பூப்படை இருந்தால் கூட அவங்களுக்கு ஹார்மோன்கள் சுரப்பு வந்தால் கூட உடலினுடைய உள்ளுறுப்புகள், அதாவது இந்த சூதக உள்ளுறுப்புன்னு சொல்லக்கூடிய கருப்பை, சினைப்பையெல்லாம் நல்ல வளர்ச்சி அடைந்து நல்ல திறனோடு இருக்காது. அந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து சின்ன குழந்தைகளில் வந்து அந்த மாதவிடாய் வரும்போது அதிக இரத்தப்போக்கு, அதுக்கப்புறம் வந்து சீரற்ற நிலையில் 10 நாளைக்கு ஒருக்க 15 நாளைக்கு ஒருக்க பீரியட் வர்றது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கும். ஒரு சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப குண்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு மாதவிடாய் சரியாக வராது. அவர்களுக்கு 24 நாள் 28 நாளைக்கு ஒருக்க வர வேண்டிய மாதவிடாய் 60 நாள் 70 நாள் ஆனாலும் மாதவிடாய் வராது. சினைப்பை நீர்க்கட்டிகள் நிறைய இருக்குதுன்னு சொல்லுவாங்க. மாதவிடாய் சரியாக இல்லை அப்படின்னு பெண் மருத்துவரை போய் பார்க்கும் பொழுது உங்களுடைய சினைப்பையில் நிறைய நீர்க்கட்டிகள் இருக்குது, அது வந்து இந்த பூப்பு சுழற்சிக்கு வந்து இடையூறாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி சினைப்பை நீர்க்கட்டிகள்னு சொல்லக்கூடிய பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸில் இந்த மாதிரி சரியாக மாதவிடாய் வராத பெண் குழந்தைகளுக்கு பப்பாளி வந்து மிகச்சிறந்த ஒரு உணவு. தினசரி வந்து ஒரு 10-15 துண்டுகள் வந்து குழந்தை பருவத்திலிருந்தே, அதுவும் குறிப்பாக ஒரு மாதவிடாய் வரும்னு எதிர்பார்க்கிற தேதியிலிருந்து ஒரு 10 தினங்களுக்கு முன்னரே தொடர்ந்து வந்து பப்பாளி நல்லா சாப்பிட்டுட்டே வந்தாங்கன்னா அவர்கள் கருப்பை நல்லா வலுவடையும். இந்த சினைப்பையில் இருக்கக்கூடிய நீர்க்கட்டிகள் போய் சரியாக 28 நாளைக்கு ஒருக்க மாதவிடாய் வரக்கூடிய தன்மை இருக்கும். கருப்பையில் வந்து இந்த சினைப்பையை வந்து நல்லா சீராக்கி இந்த மாதவிடாய் சுழற்சியை சரியாக கொண்டு வரலைன்னா வருங்காலத்தில் அந்த பெண் குழந்தை நல்லா வளர்ந்து ஆளாகி திருமணத்திற்கு அப்புறம் வந்து குழந்தை பேரின்மை வருவதை கூட அவர்கள் வந்து இந்த பப்பாளி பழத்தை தொடர்ந்து சாப்பிட்றது மூலமாக தவிர்க்க முடியும். அதில் கொஞ்சம் அலட்சியமாக இருந்துட்டு எப்போ வேணாலும் பீரியட் வரட்டும், வர்ற நேரத்தில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அலட்சியமாக இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு பிற்காலத்தில் அவங்களுக்கு வந்து குழந்தை பேரின்மை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக, உடல் பிரச்சனையாக, மனப்பிரச்சனையாக மாறி போயிடுது. அப்போ பெண் குழந்தை வந்து சீராக அந்த மாதவிடாய் பெற்று அவர்களுடைய வயோதிகம் வரைக்கு, அதாவது மெனார்க்கில் ஆரம்பித்து மெனப்பாஸ் வரைக்கு, மாதவிடாய் ஆரம்பத்திலிருந்து பூப்பு முடிவு வரைக்கு ஒரு பெண் ஆரோக்கியமாக இருக்கணும்னா பப்பாளி தான் ஒரு மிகச்சிறந்த உணவு. அவர்கள் கருப்பை வந்து நல்ல வலுவடையும். யூட்ரைன் டானிக் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஹார்மோன்கள் சுழற்சி சீராக இருக்கும், ரெகுலேட்டர் ஆஃப் த ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக இந்த பழம் வந்து ஒரு ஈஸ்ட்ரோஜெனிக் சத்து உள்ளது, அதாவது கருப்பையில் வந்து உள்ளுக்குள்ளே கருப்பை உள்ச்சுவர்னு சொல்லக்கூடிய எண்டோமெட்ரியம் சீராக அமைந்து அவர்களுக்கு வந்து நல்ல அந்த மாதவிடாய் கரெக்டாக 28 நாளைக்கு ஒருக்க வருதுன்னா அந்த 14வது நாள் வந்து நல்ல சினை முட்டை வருவதற்கு ஏதுவான ஒரு ஹார்மோன் சுழற்சியை இந்த பப்பாளி கொடுக்கும்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு பப்பாளி வந்து பெண் குழந்தைகள் இருக்கக்கூடிய வீட்டில் தினசரி அல்லது வாரத்துக்கு 2-3 நாட்களாவது தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரணும்.